தமிழ்நாடு போலீஸும் மயிலாப்பூர் மாமாவும் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு இணையாக பாராட்டப்பெற்ற தமிழக காவல்துறை, நீங்கள் கருத்து பேசினால், நோட்டீஸ் விநியோகம் செய்தால் சேலம் வளர்மதியை குண்டர் சட்டத்திலே கைது செய்யும், பாடல் பாடினால் தோழர் கோவனை இரவிலே வீடு புகுந்து அடித்து உதைத்து வீட்டையே நாசம் செய்து காவல் கைது செய்வார்கள், மதுவுக்கு எதிராக போராடினால் நந்தினியை எங்கிருந்தாலும் தூக்கி கொண்டு போய் கைது செய்வார்கள். இன்னும் குறிப்பாக வித்யா, திவ்ய பாரதி, மன்சூர் அலிகான், திருமுருகன் காந்தி இன்னும் எல்லோரையும் கைது செய்வார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை சொல்லவில்லை. அந்த கைது என்பது அரசியல் சாயம் பூசும். கருத்து சொன்னதற்காக கைது, இத்தனை கைதுகளும் நடந்தாலும் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு மாமா உயர் பதவிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் படுக்கையை பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பதவியை அடைய முடியும் என்று ஒட்டுமொத்த பெண்மையையும் கொச்சைப்படுத்தி அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை சொன்னதற்கு இதுவரைக்கும் கைது இல்லை. இத்தனை நாட்கள் கழித்து இந்த பதிவை போடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உயர் நீதிமன்றத்தில் இதுவரை 4 முறை அவர் ஜாமீன் போட்டிருக்கிறார். 4 முறையும் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டு இன்றைக்கு 4வது முறையாக ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி அந்த கருத்தை சொல்லுகிறார். If you anybody wants to hold the high position, they should share their bed என்று அந்த கருத்தை சொன்னால், it is so called applicable to their those who are holding the higher position என்று கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி யாரை கேட்கிறார், எதற்கு கேட்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் யாரையும் குறிப்பிட்டும் பேசவில்லை. தலைமைச் செயலாளருக்கும் இது பொருந்தாது. ஆனால் இத்தனை கைதுகளை செய்தவர்களை, பெண்ணினத்தை ஒட்டுமொத்தமாக கொச்சைப்படுத்தி, சனாதன தர்மத்தை வருணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் பெண்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிற ஒரு அயோக்கியனை கைது செய்வதற்கு இந்த காவல்துறைக்கு வக்கு இல்லையா? அல்லது பாஜகவினுடைய சேவகனாக இருக்கக்கூடிய, மோடியினுடைய சேவகனாக இருக்கக்கூடிய எஸ்வி சேகரை இந்த காவல்துறையால் கைது செய்ய முடியவில்லையா? பட்டவர்த்தனமாக பச்சையாக பெண்ணினத்தை, அ மாடஸ்ட்ரி ஆஃப் உமன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொச்சைப்படுத்தி இருக்கிற ஒரு அயோக்கியனை கைது செய்ய வக்கற்ற காவல்துறையை நாங்கள் கண்டிக்கிறோம். எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி சொல்லுகிறது, தலைமைச் செயலாளர் அவருக்கு மச்சினி என்கிற அடிப்படையில் உறவினராக இருக்கிற காரணத்தினால் தான் காவல்துறை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறதோ என்கிற அச்சம் வருகிறது என்று. அந்த அச்சம் எங்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், இந்த கைது கூட வருணாசிரம தர்மத்திற்கு ஒரு கைது, சாதாரண சூத்திரர்களுக்கு ஒரு கைதா என்கிற அளவிற்கு வருகிறது. சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது இருக்க வேண்டும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் 4 முறை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு வேண்டுமானால் ஒரு சிறிய உதவி என்னால் செய்ய முடியும். அவரை கைது செய்வது மிக எளிது. ஏன் தெரியுமா? அவர்தான் சொன்னார், மோடி கண்டுபிடித்திருக்கிற இந்த 2000 ரூபாய் நோட்டிலே சிப் இருக்கிறது, அந்த நோட்டை எங்கே வைத்திருந்தாலும் யார் வைத்திருக்கிறார்கள் என்று கைது செய்து விட முடியும், எடுத்து விட முடியும் என்று சொன்னார். நிச்சயம் எஸ் வி சேகருடைய பாக்கெட்டில் 2000 ரூபாய் நிச்சயம் இருக்கும். அந்த நோட்டிலே சிப்ஸ் இருக்கும். அந்த சிப்ஸை நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸா, வாழைக்காய் சிப்ஸா, நேந்திரங்காய் சிப்ஸா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் சொன்ன சிப்ஸ் இருக்கும். ஆகவே அந்த சிப்ஸின் அடிப்படையில் உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும். அந்த கைதின் மூலம் அவருடைய வாயும் கொட்டமும் அடக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழக காவல்துறையினுடைய மானம் குறைந்தபட்சமாவது எழுந்து நிற்கும். நன்றி, வணக்கம்.